திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாவே வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து சொல்லியிருக்கிறாரு. தென்னகத்தின் ஷிண்டே யாரு அப்படிங்கறது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அண்ட் நம்ம சேகர் பாபு அவர்களுடைய பேரை சொல்லி தென்னகத்துல வந்து ஆட்சியை உடைக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சா ரொம்ப ஈஸியா உடைச்சிடலாம், அது விரைவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது இயல்பாகவே சாத்தியமான ஒரு விஷயமா? நாமெல்லாம் இயல்பாவே நம்ம மனசுக்குள்ள ஒரு அச்சம் வருது இல்லையா? இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது இவங்க வந்து மகாராஷ்டிரால இப்படி பண்ணவங்க இங்கும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற அச்சம் வந்து பொதுமக்கள் மனசுல எழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவும் இப்படி ஒரு முன்னாள் அமைச்சர் இப்படி பேசுறாரு அப்படிங்கும் போது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலேயே இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, இப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்துல இன்னைக்கு குடுக்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து எல்லாரும் பார்க்கும்போது இது ஏதோ இந்த ஆட்சி கவிழ்ப்பு ஷிண்டே வந்து ஒரு பெரிய மாநிலங்கள்ல இது ஷிண்டே வந்து வச்சு பண்ணிட்டாங்க, இது ஏதோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நடக்காத மாதிரி எல்லாம் வந்து சில பேர் நினைக்க கூடும், அது தகவல்கள் தெரியாது. ஆனா இது போன்ற ஆட்சி கவிழ்ப்புகள் நீங்க ஷிண்டே வந்து நீங்க ஒரு ஐடியாலஜியில இருந்தாங்க அதுல இருந்து உடஞ்சி போனாங்கன்னு சிவசேனாவை சொல்றீங்க. திரு என்டி ராமராவ் வந்து தனிப்பட்ட செல்வாக்குல மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை பெறாரு ஆந்திரத்துல. அப்படிப்பட்ட என்டி ராமராவ் இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்துலதான் வந்து அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு நெருக்கமாகிறார் என்டிஆருக்கு. ஏன்னா அது வரைக்கும் சந்திரபாபு நாயுடு ஒரு காங்கிரஸ்காரர். என்டிஆர் வந்து பைபாஸ் சர்ஜரிக்கு வந்து யூஎஸ் போறாரு. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம பைபாஸ் எல்லாம் இங்க பண்ணிடுறோம், இன்னைக்கு வந்து பிஓஸ் தான் போவாங்க, யூஎஸ் போறாரு. அவர் யூஎஸ் போகும்பொழுது இதெல்லாம் வந்து பொம்மை கேஸு, இந்த ஆட்சியை வந்து 356 பயன்படுத்தி கலைப்பதற்கான ஒரு சூழலை வந்து மாற்றி அமைத்த பொம்மை கேஸுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணுறாங்க, தெலுங்கு தேசத்துலேருந்து ஒரு உடஞ்ச ஒரு அதாவது ஒரு ஒரு இவரை இன்னைக்கு ஷிண்டே மாதிரி அன்னைக்கு பாஸ்கர் ராவ்னு ஒருத்தரை வச்சு அவர் வந்து கிளைம் பண்றாரு, எனக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறார்கள் என்று கிளைம் பண்றாரு. கிளைம் பண்ணோன்னா அவர் பதவியேற்க வச்சிடறாங்க. எங்க இருக்காரு என்டிஆர்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ல இருக்காரு. அப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்லாம் இப்போ வந்து ஷிண்டே கூட எம்எல்ஏஸ் போயிட்டாங்க, அப்போ கொஞ்சம் பேர் தான் போனாங்க, நிறைய பேர் போல. மற்றவர்களை வந்து பொறுப்பாக இருந்து பாதுகாப்பாக வைத்திருந்தவர் சந்திரபாபு நாயுடு. அப்போனா அதுக்கப்புறம் என்டிஆர் என்ன பண்றாரு, பேரலெல்லாம் வந்து காஷ்மீர்லையும் கலைக்கிறாங்க ஃபருக் அப்துல்லாவை. இன்னைக்கு உமர் அப்துல்லா இருக்காரு, அவருடைய தந்தையார் ஃபருக் அப்துல்லா கவர்மெண்ட் வந்து கவிழ்க்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ஆள் அங்கே வச்சு கவிழ்க்கிறாங்க. நீங்க கர்நாடகத்துல வந்து பல முறைகள் கவுத்துறாங்க. இப்போ அன்னைக்கு கவுத்தப்போ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். என்னன்னா என்டிஆர் என்ன பண்றாருன்னா அமெரிக்கால இருந்து வந்து நேராக டெல்லியில இறங்குறாரு. டெல்லியில இறங்கி டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து ராஷ்டிரபதி பவன் போய், அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகை போய் அங்கே போய் வீல் சேர்ல உட்கார்றாரு. அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாரையும் வந்து குடியரசுத் தலைவர் இடத்துல நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா, அதுக்கப்புறம் ரெண்டு கவர்மெண்ட்டையும் ரீஇன்ஸ்டேட் பண்ணாங்க. எதுக்காக இதை சொல்றேன், இந்த மாதிரி கவிழ்ப்பு முயற்சிகள் எல்லாத்தையும் நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து ஏன் இல்லாம போனா ரெண்டு மூணு விஷயங்கள். இன்றைக்கு வந்து இங்க வந்து நீங்க அரசியல் ரீதியா வேறு வேற கட்சிகள்ல மாறி வர்றதுன்றது ஒண்ணு பெரிய குற்றம் கிடையாது, இல்லை வந்து அது வந்து என்ன சூழல்ன்றது அவங்கவுங்க தனிப்பட்ட நிலையில எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ரொம்ப அவங்க சொன்னாங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே அவர் வந்து இன்னைக்கு அம்மா அம்மா அம்மானு மூச்சுக்கு 300 தடவை வந்து எல்லாரையும் இது பண்ண வந்து தர்ம யுத்தம்லாம் போய் உட்கார்ந்தாரு. அந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பொழுது அவரை எதிர்த்து நின்ற வெண்ணிராடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம். நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ தலைமை முகவராக இருந்தவரோட கூட இருந்தவர் தான், இது வந்து யாரும் மறைக்க முடியாது. அப்போ வந்து அவர் என்ன ஜெயலலிதாவுக்கு வந்து துரோகின்னு இன்னைக்கு வந்து நம்ம சொல்ற முடியுமா? அவர் வந்து அவங்க கூட ஒரு குறிப்பிட்ட காலம் டிராவல் பண்ணியிருக்காரு. இப்போ இங்க வந்து என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு அஃபினிட்டி வந்து இங்க வந்து ஒரு வேலை வந்து மாறுபட்ட கட்சிகள்ல இருந்து இந்த பக்கம் தான் அந்த பக்கம் வந்தா கூட அதை வந்து ரொம்ப உறுதித்தன்மையோடு இருந்திருக்கிறாங்க. நீங்க பல பேர் வந்து கலைஞரோடு விசுவாசமாக இருந்தவர்கள் எல்லாம் வந்து அதுக்கு பிறகு எம்ஜிஆரோட பல ஆண்டு காலம் இருந்தாங்க. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்னு அதுக்கு வந்து விசுவாசம் வராங்க. இந்த எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் பழகியவர்கள்லாம் இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த தலைமைக்கான ஒரு கமிட்மெண்ட்டோட தான் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க கலைஞர் அவர்கள் வந்து குறைவான சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து 5 ஆண்டு நிறைவா, அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாம வந்து 5 ஆண்டுகள் நிறைவு செஞ்சாரு. அப்ப வந்து ஒண்ணும் பண்ண முடியல. ஒண்ணு இல்ல, அதுக்கு 2-3 ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து அன்றைக்கு வந்து ஒரு ஆளுமையினால வந்து கலைஞர் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வச்சிருந்த ஒரு ஆளுமையினால 5 ஆண்டுகளை நிறைவு செஞ்சாரு. இப்ப இங்க அப்படி ஒரு முயற்சி நடந்திருக்கணும், ஒரு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடந்திருக்குன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வாய்ப்பு எப்பன்னு கேட்டீங்கன்னா
ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு, ஏன்னா வந்து திமுக வந்து அன்றைக்கு வந்து 90 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாங்க, அது ரொம்ப ஈஸி தான். இன்னும் ஓ பன்னீர்செல்வம் வந்து கொஞ்சம் பேரை வச்சுட்டு பிச்சுட்டு வெளில வந்தாரு. பாரதிய ஜனதா கட்சி நடத்த நினைத்த முயற்சியை வந்து ஒருவேளை திமுக வந்து நடத்தி இருந்ததுன்னா, திமுகக்கு அந்த விருப்பம் இருந்திருந்தா, இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் தளபதிக்கு அந்த விருப்பம் இருந்திருந்தா, நிச்சயமா இங்க வந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்பு வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிருக்கலாம் எடப்பாடி ஆட்சியை. ஆனா இங்க நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு எத்திக்கலா இருக்கோன்றது ஒண்ணு. திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் சேகர் பாபு மீதும் வைத்திருக்கக்கூடிய கருத்து வந்து அவரோட தனிப்பட்ட காழ்ப்பு. அவரு அவங்க வந்து அதிமுகல இருந்தபொழுது அவங்க வந்து சிறப்பா வந்து நான் சொன்னது மாதிரி வந்து அவங்க ஏற்றுக்கொண்ட அன்றைக்கு ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு சிறப்பா பணியாற்றினாங்க. அப்ப இவர் சைட்லைன் ஆன காணும். இவர் வந்து சபாநாயகரா இருந்த பொழுது ஏதோ வந்து அந்த அம்மாவே இவரு அந்த அம்மாவே டாப்பிள் பண்ற மாதிரி ஏதோ பேசினாருன்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்து இவரை ஓரம் கட்டினாங்க. சபாநாயகர்ல இருந்து ஓரம் கட்டினாங்க போனாங்க. அந்த காழ்ப்புலதான் அவர் பேசியிருக்காரு தவிர அதுக்கான வாய்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னும் கூட சொல்ல போனா திரு ஜெயக்குமார் அவர்களே வந்து அவங்க அப்பா வந்து 1வது வார்டு கவுன்சிலர் இருந்தவர் திமுகல. இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு அதுக்கான ஒரு கமிட்டடா ஒர்க் பண்ணணும் பொழுது இங்க வந்து அதை கமிட்டடா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு 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 பின்னணி வந்து வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. இது தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிறப்புகள்ல அரசியல் ரீதியான ஒரு சிறப்பு. நீங்க அதனால்தான் வந்து நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அரசை வந்து கவிழ்ப்பதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் எல்லா விதமான வாய்ப்புகளும் சொன்னா வந்து செய்யக்கூடிய நிலையிலும் இருந்த காலகட்டத்தில் கூட அது போன்ற ஒரு பின்கட்டில் நுழையக்கூடிய பணியை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. கடந்த காலங்களில் கலைஞர் வந்து அதை வந்து இன்டாக்டா வச்சிருந்திருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டணி கட்சியை வந்து இன்டாக்டா வச்சிருந்திருக்காரு. இங்க அதற்கான ஒரு சூழல் இல்லை என்பதாகத்தான் பார்க்கணும். இதெல்லாம் அவங்க நப்பாசா அவங்க வந்து சும்மா ஏதோ அரசியல் பண்ணணும் பேசணும். அது கூட எனக்கு தெரிஞ்சு வந்து திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த எண்ணம் வரல. யாரோ நான் ஏதோ ஒரு இது இதுல பார்த்தேன், நான் சோசியல் மீடியால ஏதோ ஒன்று பார்த்தேன், யாரோ ஒருத்தர் போற போக்கல சும்மா எதையாவது ஒன்று பேசுற மாதிரி சில பேர் பேசுறாங்களே பரபரப்புக்காக எதையா பேசுறாங்களே. நீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பேப்பர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி மாலை பேப்பர்ல எம்எல்ஏ சுட்டு கொலை அப்படின்னு போடுவான், இந்த தொங்குற பேப்பர்ல போடுவாங்க கடைகள்ல. அப்போ வந்து ஈவினிங் பேப்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப என்னன்னா வேற ஊடகமே கிடையாது, காலையிலேருந்து மாலை வரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில் பார்க்கறதுக்கு மாலை பேப்பர் தான். உடனே ஆர்வமாக போய் எம்எல்ஏ சுட்டு கொலை குத்தி கொலைன்னு வாங்கி பார்த்தா அதில் வந்து இந்த வெளியில தொங்குற அந்த பேப்பர்ல பெருசாக போட்டிருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் நியூஸில் ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்ல மணிப்பூரில் எம்எல்ஏ குத்தி கொலைன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து ஏதோ ஒரு ஊடகத்துல படிச்சுட்டு ஒரு பரபரப்புக்காக பேசியிருக்காரு. அவங்க பிரச்சனையே ஏகப்பட்ட பிரச்சனை. அவர் ஆட்சியெல்லாம் கவர்க்கிருக்கட்டும், அவங்க கட்சியை முதல்ல காப்பாத்தினோம். அவங்க கட்சி இது பாருங்க, ரெட்டையலை அதிமுக தோற்றுவித்த காலத்துல இருந்து 2-3 முறை ரெட்டையலை போயிட்டு அவங்க கைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து எந்த காலகட்டத்திலயும் வந்து அப்படி ரெட்டையலை இல்லாத காலகட்டத்தை கூட தேர்தலை சந்தித்து இருக்கிறார்கள். சேவல் புராணு சந்திச்சிருக்கிறாங்க, திருநாவுக்கரசு ஒரு சின்னத்துல நின்று இருக்கிறாரு, இவங்க போனாங்க வந்தாங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. எப்பொழுதுமே தேர்தலை வந்து போட்டியிடாத நிலை வந்து அதிமுகவுக்கு ஏற்பட்டதில்லை. அது இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ, இப்போ உள்ளாட்சி இடைத்தேர்தலில் வந்து அவங்க போட்டியிடவே இல்லை அதிமுக. இது வந்து அவங்களோட ரொம்ப பேத்தட்டிக்கான ஸ்டேட்டு. அதுல இருந்து அவங்க மறைக்கிறதுக்காக, அவங்க பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு போறாங்க. குடியரசுத் தலைவர் வேட்பாளரை வந்து இவங்க ஒரு பக்கம் போறாங்க, அவங்க ஒரு பக்கம் போறாங்க. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, குடியரசுத் தலைவருக்கு வந்து வாக்களிக்கக்கூடியது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறேன், நீங்கள் மற்ற மாநிலங்களில் அவங்களுக்கு இருக்காங்க போகிறாங்கன்ற ரைட்டு. நீங்கள் அவங்க வந்து இப்போ நான் இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைமையினால் கூட்டணி ஒரு கூட்டம் போட்டோம் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை வச்சு. அதில் உட்கார்ந்தவங்க எல்லாமே ஓட்டர்ஸ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். இவங்க இவங்க இப்போ போட்ட கூட்டத்தில் பாய் உட்கார வச்சவங்களா எல்லாம் விசிட்டர்ஸு, சும்மா வேடிக்கை பார்க்குற ஸ்பெக்டேட்டர்ஸு. சொல்கிறேன் அது வந்து ஒரு அந்த மாதிரி இந்த நிலையெல்லாம் வச்சுட்டு அவர் வந்து அவரோட நப்பாசா இதில் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்க கருத்து வந்து அவருடைய அதீதமான கற்பனை என்பது ஒன்று, அவருடைய அதீத அதிகப்படியான காழ்ப்புணர்ச்சி. அவரு அவருக்கும் திரு சேகர் பாபு அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக இருந்த முரண்பாடு வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த காழ்ப்புணர்ச்சியை வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு 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 குப்பையான ஒரு பதிவாகத்தான் பார்க்க வேண்டியது. அப்படியே புறந்தள்ளிட்டு போக வேண்டியது. இவங்களுக்குள்ள மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து துரோகின்னு ஜெயக்குமார் சொல்றாரு. பதிலுக்கு அந்த தரப்புல இருந்து புகழேந்தி வந்து ஜெயக்குமார் தான் பெரிய துரோகி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேச்சுல வந்து ஒரு தரப்புல வந்து இபிஎஸ் தரப்புல பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் தரப்புல வந்து சட்ட ரீதியாக நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறாங்க.
ஒரு அடிப்படை அதிமுக தொண்டனுடைய மனநிலைமை இந்த நேரத்துல எப்படி இருக்கும்? இது வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து கட்சிக்கு நல்லதா? இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான நிலையான அப்போசிஷன் இருந்தாதான் அந்த கவர்மெண்ட்டும் வந்து எஃபிஷியண்டா ஃபங்க்ஷன் ஆகும். அந்த வகையில அதிமுகவுடைய தேவை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு. திமுகவுக்கு எதிராக ஒரு நிலையான ஒரு அப்போசிஷனா அதிமுக இருக்கணும் அப்படிங்கிற தேவை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல உண்மையிலேயே வந்து ஒரு அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைமை ஒற்றை தலைமையா இருந்தா அது இபிஎஸ் இருந்தா நல்லதா, ஓபிஎஸ் இருந்தா நல்லதா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இல்ல, அதாவது என்னன்னா அதிமுக தொண்டர்களுடைய நிலை வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அவங்க ஒரு பேத்தட்டிக் ஸ்டேட் தான். அவங்க பேத்தட்டிக் ஸ்டேட்ன்றதை விட இது இப்படியே நீடிக்க கூடாதுன்றத நீங்க அழகா சொன்னீங்க. அந்த மாதிரி அதிமுகனுடைய தேவை இங்க இருக்கிறது. நீங்க வந்து நமக்கு வந்து 1000 முரண்பட்ட நிலைப்பாடுகள் அவருடைய கருத்தியல் கோட்பாடுகள் மீது வந்து இல்ல அதை வந்து செயல்படுத்தக்கூடிய விதத்துல வந்து நமக்கு வந்து முரண்பட்ட நிலைகள்லாம் இருக்கலாம். ஆனாலும் கூட அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் மாதிரி அதன ஒரு கொடூரமான ஒரு ஆபத்தான நீங்க வந்து இது வந்து ஒரு பெட்டர் ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியா தான் நான் பார்க்கிறேன். அது அதோட தேவை இங்க இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்கிறேன். இப்ப தலைமையை பொறுத்த வரைக்கும் திரு இபிஎஸ் ஓபிஎஸ் இது வந்து யார் தலைமை ஏற்பதுன்றது அவங்க கட்சியோட உள் விவகாரம். ஆனா ஒரு சில செய்திகளை மட்டும் நான் வந்து அப்படியே ஒரு பதிவாக மேற்கொள்ள விரும்புகிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், நான் குறிப்பிட்டது போல நீங்க வந்து ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து நின்ற வெண்ணிராடை நிர்மலாக்கு தலைமை முகவராக இருந்தவரோடு முகவராக செயலாற்றியவர் என்பது ஒன்று. இரண்டாவது, திரு ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு ஏற்றத்தை எப்ப பெறாருனா 96 அதிமுக வீழ்ச்சி அடைந்த பிறகு, அப்பதான் அவரோட என்ட்ரி 96 தான். அதாவது என்ட்ரினா வந்து அவருக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. என்னன்னா 96 தோத்த பிறகு அதிமுக கடுமையாக தோற்றுறது. ஜெயலலிதா அம்மையாரே தோற்று போனார். அப்போ வந்து அதிமுகன்னு வெளில சொல்றதுக்கே வந்து ரொம்ப சங்கடப்பட்டார்கள். தொண்டர்கள் எப்பவுமே தைரியமா இருப்பாங்க. இது போன்ற தலைவர்கள்லாம் சங்கடப்பட்டாங்க. அப்போ உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகிறது. அன்றைக்கு வந்து நேரடி தேர்வு. இப்போ அப்பதான் முதன் முதலாக வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து மேயரா நேரடி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப அதிமுக இருக்கவங்களாம் வந்து இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா 96 தேர்தலின் பொழுது அதிமுக இருக்கவங்க கிட்டத்தட்ட வந்து 93-94 வந்து எம்ஜிஆர் படத்தையே போடுறதை விட்டாங்க. எதுவுமே பண்ணாம விட்டாங்க. ஆனா 96 தோத்த பிறகு அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஜெயலலிதா அறிக்கையை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படம் இல்லாமல் யாரும் துண்டு அறிக்கையே போடக்கூடாதுனாங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு வந்து எம்ஜிஆரோட நெசசிட்டி வந்து இவங்க இது பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல். அந்த தேர்தலில் என்ன பண்றாருன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் யாரும் நிக்கிறதுக்கே முன் வரல தேர்தலில். அப்போ அவர் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. அவருக்கு யார் உதவுறதுன்னா இப்ப நான் சொன்னா ஒரு நபரு இவங்க வெண்ணிலாடன் தலைமை முகவராக இருந்தாங்க. அவர் தான் இவரோட பாஸ். பாஸ்னா பொலிட்டிக்கலா வந்து எல்லாரும் ஒரு லீடர் பின்னாடி போவாங்களே, அவர் அந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய லீடர், ஒரு எம்பி அவர். அவரு கூட வந்து இவர் இருக்காரு. அப்ப அவர் வந்து இவர் வந்து வாய்ப்பு தராரு, வாங்கி தராரு இவருக்கு உள்ளாட்சி தேர்தலில் சேர்மனுக்கு. அப்ப பெரியகுளம் சேர்மனா வெற்றி பெறுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அவருக்கான ஒரு ஆரம்பம். பெரியகுளம் சேர்மனாக வெற்றிடுறாரு. அங்கே அதே இடத்துல வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து இருக்காரு. தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அதிமுக முதல் முதலாக உருவாக்கப்பட்ட பொழுது அதில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்தவர் அதிமுகவில். தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து இருக்காரு. இவர் வந்து சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 98 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. 98 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அதிமுகவுக்கு ஓரளவுக்கு சேஃபான தொகுதி என்கின்ற வகையில் தேனி அங்கே இதுக்கு வந்து இப்போ பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிக்கு வந்து தினகரன், டிடிவி தினகரன் வந்து வேட்பாளராக போகிறார். டிடிவி தினகரன் வந்து உண்மையிலேயே வந்து திரு தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு நெருக்கமானவர், சம வயது உடையவர்கள், அவர்கள் வந்து நல்ல நெருக்கமான நண்பர்கள். இப்போ எப்பவுமே ஒரு எலெக்ஷன் நடக்கும்பொழுது என்ன ஆகும்னா அந்த எலெக்ஷன் நடக்கும்பொழுது யாருக்கு ப்ரையாரிட்டி இருக்குன்னா, இப்போ அடுத்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுன்னா யாரை வந்து வேட்பாளர்கள் வந்து முன்னிறுத்த முயற்சிப்பாங்கன்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய லோக்கல் பிரதிநிதிகளை தான் முன்னிறுத்துவாங்க. மெட்ராஸாக இருந்தால் கவுன்சிலர் தான் வந்து அவர் வச்சு தான் அந்த ஏரியாவில் வாக்கு கேட்கணும். அப்போ இவர் ஒரு சேர்மனாக இருக்கும்போது இவருக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு திரு தினகரன் அவர்கள். அப்போ வந்து இவர் வந்து இவர் தங்கத்தமிழ்ச்செல்வன் பின்னாடி தான் இருக்காரு. தங்கத்தமிழ்ச்செல்வன் கூடவே இருக்காரு. தினகரனை போய் பார்க்குறாரு, போறாரு, வர்றாரு. அப்புறம் தினகரனோட நல்ல நெருக்கமாக வர்றாரு. இவர் இயல்பாகவே இவருடைய தோற்றம் ஒரு முதிர்ச்சி அடைந்த தோற்றம். தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த தோற்றம், இளையவர்களை வந்து ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு இது, இதெல்லாம் வந்து இவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு. அதுக்கப்புறம் 99, அப்புறம் 2001 சட்டமன்ற தேர்தல் வரும். 2001 சட்டமன்ற தேர்தல் வரும்போது இவர் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய நிழலிலேயே இருந்துதான் வந்து திரு தினகரன் இடத்துல வந்து நெருக்கத்தை மெயின்டைன் பண்ணி ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கிடைக்குது போட்டியிடுவதற்கு. ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு 3 தொகுதியில் போட்டிட்டாங்க. அது வந்து ஒரு ரீசன்காக போட்டிட்டாங்க.
அதாவது வேட்பு மனு ரத்து ஆகும்போது கேன்சல் பண்ணும்பொழுது இல்லை வந்து ஏற்கப்படாமல் மறுக்கப்படும் பொழுது அதற்கான காரணத்தை பதிவு செய்யணும். அன்றைக்கு இருந்த சூழலில் வந்து இரண்டு தொகுதிகளுக்கு மேலே போட்டியிடக்கூடாது என்கின்ற ஒரு விதி இருக்கிறது. இவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவர் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால் அவருக்கு வந்து இவங்க லீகல் சைடில் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வேட்பு மனு மூணு தொகுதியில் போடுங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸஸை விட்டு நம்ம வந்து எழுதும்போது வந்து என்ன ரீசன் எழுதலான்னா அதை எழுத வேண்டாம், இந்த ரீசன் அதுப்போ வந்து அதுலேயும் போடுறாங்க, தங்கத்தமிழ்ச்சல் நின்று தொகுதியிலையும் போடுறாங்க, அவங்க மனு ரிஜெக்ட் ஆகுது, அப்புறம் இவர் நிற்கிறாரு, போறாரு, எல்லாம் வெற்றி பெறுறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் வந்து அமைச்சர் ஆவார், ஜனாரன் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு இந்த ஆடட் அட்வான்டேஜ், ஒரு சீனியர் பர்சன் லுக்கு, ரொம்ப ஒரே சாந்தமாக ஒரு பவ்யமாக, இப்போ இன்னி கூட அப்படி தானே நிறைய பேர் பார்க்குறாங்க அவரை, அது அந்த அட்வான்டேஜில் அவர் அமைச்சர் ஆகிடுறாரு. அவர் அமைச்சர் ஆகிறாரு, அப்படியே ஸ்லோவாக என்ன ஆறாரு, முதல்ல ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் போய் தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்தார், தங்கத்தமிழ்ச்செல்வன் போய் ஒரு டைரெக்டாக தினகரன் கிட்டே போயிடுறாரு. தினகரன் கிட்ட வந்து இவரோட அக்சஸ் ஈஸியாகிடுது, அமைச்சர் ஆகிட்டாரு, இவர் வெறும் எம்எல்ஏ தான் தங்கத்தமிழ்ச்செல்வன், அந்த அக்சஸ் இன்னும் அதிகமாகிடுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வந்துட்டு இருக்காரு, தினகரனோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, போகிறாரு. ஒரு காலகட்டத்தில் தினகரன் அதிமுகவுடைய பொருளாளராக இருந்தார், தினகரனுக்கு ஒரு முரண்பட்ட நிலை ஏற்படுதாங்க அந்த கட்சியில், அப்போ பொருளாளர் பதவி எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்றாங்க, யார்கிட்ட, ஓ பன்னீர்செல்வத்திட்ட. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தினகரனுக்குமான சூழல் மாறுகிறது. இது வந்து இவர் இப்போ வந்து நேரடியாக சசிகலா அம்மையாரோடு ஒரு தொடர்பு நிலையை மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த சசிகலா அம்மையோட இருந்த தொடர்பு நிலை தான் வந்து இவரை வந்து பல பேரை பின்னுக்கு தள்ளிவிட்டு இவர் வந்து முதலமைச்சர் என்கின்ற அந்த நிலையில முதன் நிலையில வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த அம்மையாரோட பதவி போன பிறகு. அதுக்கப்புறம் இந்த ரேப்போலாம் போயிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் சசிகலா அம்மையாரோட இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் 2016 இவருக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கக்கூடாது போட்டியிடுறதுக்கு என்கின்ற அளவில் இருந்து, அப்புறம் வேற வழி இல்லாமல் அந்த அம்மா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சசிகலா அம்மையார் வந்து இவர் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. இப்போ கூட என்ன சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறதுனா, திரு வெங்கையா நாயுடு அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் வந்து அன்றைக்கு வந்து ஒன்றிய அரசுல மந்திரியா இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு 2 முன்பாகவே சென்னையில இருந்து தங்கி இருந்து அன்றைக்கு இரவு வந்து ஓபிஎஸ் வந்து வெளியில எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஓபிஎஸ் வந்து ஆப்வியஸ் சாய்ஸ் அப்படின்னு நினைச்சு எல்லாம் நினைச்சாங்க. ஆனா ஓபிஎஸ் ஆப்வியஸ் சாய்ஸ் அவங்க மத்தியில இல்லை, ஓபிஎஸ் வந்து ஹி வாஸ் மேட் அ சாய்ஸ் பை பிஜேபி த்ரூ வெங்கையா நாயுடுன்னு ஒரு அப்படி ஒரு இருக்கு, ஒரு செய்தி இருக்கு. அப்போ அப்படி அது உண்மையாக இருக்க பட்சத்தில் என்ன நம்ம புரிந்து கொள்ள முடியுதுன்னா, முதல்ல ஒரு தலைவர், அப்புறம் தங்கத்தமிழ்ச்செல்வன், அப்புறம் டிடிவி தினகரன், அப்புறம் சசிகலா, சசிகலாவை தாண்டி ஜெயலலிதா அம்மையார், ஜெயலலிதா அம்மையாரை தாண்டி வந்து பிஜேபியினுடைய தலைமை என்று போனவர் ஓபிஎஸ். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் வந்து நாடு அறியும், பாஜகனுடைய பிடியில் அவர் எப்படி இருக்கார் போறார். இபிஎஸ் இபிஎஸ் வந்து அதிமுக இரண்டாக பிளந்த பொழுது, அதாவது ஜா ஜே என்று இரு அணிகளாக நின்ற பொழுது, ஜானகி அம்மையார், ஜெயலலிதா அம்மையார், அப்போ ஜானகி அம்மையார் அணியில் தான் வந்து இவர் இருந்திருக்காரு ஓபிஎஸ். இபிஎஸ் வந்து அன்றைக்கே ஜெயலலிதாவுடைய சப்போர்ட்டராக இருந்திருக்கார், ஜெயலலிதாவுடைய சப்போர்ட்டராக இருந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதுவே ஜெயிக்கவே செய்கிறார் இரட்டைலையில் வந்து, அதுவும் குறிப்பாக வந்து அன்றைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் வந்து பெரியார் மாவட்டம் என்று கலைஞர் அவர்களாக பெயர் சுட்டப்பட்ட ஒரு சூழலில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து சேவல்லையே, அதாவது டிஎம்கேவை எதிர்த்து சேவல்லையே தனிப்பட்ட முறையில் வந்து இவங்க வந்து கணிசமான சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறாங்க. அந்த பெல்ட் இன்னைக்கு எப்படி சேலம் பெல்ட்டில் வந்து, சேலம் கோவை பெல்ட்டில் வந்து அதிமுக நல்லா பெட்டராக ஃபேர் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி அன்றைக்கே வந்து இருந்தது, ஜெயலலிதா தலைமையில் இருந்தது, இவரும் ஜெயிக்கிறாரு. பாலக்கோடு கூட ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ என்னோட நினைவில் சரியாக இருந்ததுதான், தருமபுரி மாவட்டத்தில். அப்போ இவர் சட்டமன்ற உறுப்பினராக, ஜெயலலிதாவோட சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறார். அதுக்கப்புறம் 96 நிற்கிறாரு, தோக்குறாரு. 98 எம்பி கேண்டிடேட் ஆகிறாரு. இடையில 96 எலெக்ஷன் முடிஞ்சு மேயர் கேண்டிடேட்டாக கூட நின்னாருன்னு நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியாக இருந்த சேலத்தில். தொடர்ச்சியாக இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவர் ஒரு ஒரு அன்ஸ்டடியான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, ஒருத்தர் மேலேயே வந்து மாறுபட்ட பார்வை சுல்தான். நான் சொன்ன மாதிரி ஜெயக்குமார் ஒரு தடவை சபாநாயகராக, அப்புறம் தூக்கி போடுறாங்க, அப்புறம் திருப்பி அமைச்சராகிறாங்க, செங்கோட்டையனை பல தடவை உருட்டியிருக்காங்க, ஓ பன்னீர்செல்வத்தை உருட்டியிருக்காங்க, பல தலைவர்களை உருட்டி இருட்டி பரட்டி போட்டிருக்காங்க. ஆனால் அது என்ன காரணமோ, இது வந்து நான் வந்து ஒரு செய்தியாக தான் பதிவு பண்ணுறேன், நான் வந்து இவருக்கு ஆதரவாகவோ அவருக்கு ஆதரவாகவோ இருக்கிற உண்மையான விஷயத்தை, திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக வாய்ப்புகளை பெற்று வந்திருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் இடத்துல. இது எதனாலன்னு தெரியல. இப்போ இது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி, செய்திகளை நான் உணர்ற மாதிரி, அதிமுகவில் இருக்க நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு தெரியறது வந்து அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் தானே அந்த மாதிரியான சூழலை. இன்னொன்று, நீங்கள் வந்து மக்களவை தேர்தலும் பொழுது கூட எவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது தனியாக போய் வாரணாசியில் போய் உட்கார்றாரு இவர் கூட, மோடி கூட. நீங்கள் என்ன சொன்னாலும் இங்கே ஒரு பீப்புள் சென்டிமெண்ட் இருக்குது. என்ன இப்போ நான் வந்து நம்ம முதல்ல நம்ம பேச ஆரம்பித்த மராத்தியத்தோடு தொடர்பு படுத்தும் பொழுது,
இங்க என்ன பீப்புள் சென்டிமெண்ட்னா, என்னதான் திராவிட கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டாலும் என்னதான் பண்ணாலும், இங்க வந்து மதம் என்பது ஒரு உணர்வு, பெரியார் என்பது உயிர், இல்ல வந்து திராவிடம் என்பது உயிர் என்பதான சூழல்ல மக்கள் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இவங்க வந்து அந்த பிஜேபி இது வந்து இப்ப அதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபிக்கு வந்து அடிப்ப அப்படி சொல்ல வரல, இவர் வந்து அந்த டெயிண்ட் வந்து இவர் மேல அதிகமா இருக்கிறது, இவர் வந்து இது பண்ண முடியும். நீங்க என்ன என்ன இருந்தாலும் இப்ப இப்ப இன்னைக்கு கூட என்ன பேசப்படுது, இப்ப இதுல வந்து முடிவெடுக்க வேண்டிய சூழல் தேர்தல் கமிஷன் நம்ம சொல்றோம், ரொம்ப பிளெயினா பேசினா தேர்தல் கமிஷன் ரொம்ப ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. நீங்க வந்து இப்ப என்னாச்சு, நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ராதாகிருஷ்ண நகர் ஆர்கே நகர் தொகுதியில வந்து தேர்தல் நடைபெற்ற போது வந்து இவரு விஜயபாஸ்கர் வீட்டுல பணத்தை எடுத்து வந்தாங்க, லிஸ்ட் எடுத்து வந்தாங்க, போனா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஒண்ணும் கிடையாது. அப்ப இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனு ஒருவேளை எடப்பாடிக்கு எதிராக வந்து பிஜேபி செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற பொழுதும் அவர் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு, இவர் வந்து காம்ப்ரமைஸ் மாதிரி இவர் போய் கையெழுத்து போட்டு அனுப்புறாரு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இந்த உள்ளாட்சி மன்ற இடைத்தேர்தலுக்கு, அவங்க கேட்டகரிகளுக்காக ரிஜெக்ட் பண்றாங்க, இல்ல முடியாது போ நாங்க போட மாட்டோம். இதுதான் இந்த நிலை, இந்த நிலையை புரிந்து கொண்டு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் முடிவெடுப்பாங்க, அவங்க யாருக்கு முடிவெடுப்பாங்கன்றது அவங்க. ஜூலை 11ஆம் தேதி வந்து திரும்ப ஜெனரல் பாடி கூடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலயாவது இந்த சட்ட சிக்கலுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கறத பார்ப்போம். ரொம்ப அழகா உங்களுடைய வியூ பாயிண்ட்ஸ் வந்து சொன்னீங்க, ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மகாராஷ்டிரா இஷ்யூவாக இருக்கட்டும், அதை நோக்கி தமிழ்நாட்டுல வந்து பேரலல்ஸ் கம்பேர் பண்றதுலயும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப அழகா வந்து நீங்க வந்து சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. நன்றி.